பிரபல ஓவியர் கோபுலு சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 91. உடல்நலக் கோளாறு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் நேற்று இரவு சிகிச்சை பலனின்றி காலமானார். கோபுலுவின் ஒரே மகன் அமெரிக்காவில் வசித்து வருகிறார். எஸ் கோபாலன் என்ற கோபுலு 1924 தஞ்சாவூரில் பிறந்தார். கும்பகோணம் ஓவியக் கல்லூரியில் பயின்ற அவர் ஆனந்த விகடனில் ஓவியராக பணிபுரிந்தார். நகைச்சுவை துணுக்குகளுக்கு அவர் வரைந்த ஓவியங்கள் பெரிதும் புகழ் பெற்றன. வெறும் ஓவியராக மட்டுமின்றி சிறந்த அரசியல் கார்ட்டூனிஸ்டாகவும் கோபுலு திகழ்ந்தார். 1991 ஓவியர் கோபுலுக்கு தமிழக அரசு கலைமாமணி விருது அளித்து கௌரவித்தது. மறைந்த ஓவியர் கோபுலுவின் உடல் இன்று மாலை தகனம் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோபுலுவின் உடல் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அஞ்சலி செலுத்தினர். கோபுலு ஒரு பெரிய சகாப்தம். ஆர்டிஸ்டுங்களுக்கெல்லாம் ஒரு பிதாமகர் மாதிரி இருக்கிறவர். இப்போ நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு அப்படின்னு வரும்போது மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. திரையுலகத்தில் ஒரு சிவாஜி எம்ஜிஆர், அது மாதிரி எழுத்துலகத்தில் ஒரு சமீபத்தில் லெஜெண்ட் ஜெயகாந்தன் போயிட்டார். பத்திரிகை ஓவியங்களில் ஒரு லெஜெண்ட் கோபுல் அவர்கள் 91 தாண்டி வாழ்ந்த ஒரு மகத்தான மனிதர் என்று விடைபெற்று கொண்டார். இந்த இடமெல்லாம் எப்பவுமே காலியாக தான் இருக்கும். இன்னொருத்தர் வந்து நம்ம காலங்களில் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. மறைந்த ஓவியர் கோபுலுவுக்கு திமுக தலைவர் கருணாநிதி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோபுலுவின் ஓவியங்கள் காலத்தால் அழியாதவை என்று குறிப்பிட்டுள்ளார். நிரந்தர புகழ்வுடைய கோபுலுவின் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் கருணாநிதி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார்.